இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று தாய் திரு அவையானது இந்தியாவின் புனிதரான தோமாவை நினைவுகூர நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நல்ல நாளில் தோமையாரின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாமவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழுகிறேன். வாருங்கள் நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று கூறியவர்தான் தோமையார் அவர்கள். யூதேயா செல்லுவதற்கு இயேசுவின் சீடர்கள் தயங்கிய போது, வாருங்கள் அவரோடு செல்வோம் அவரோடு இறப்போம் என்று கூறி இயேசுவோடு தன் வாழ்வை தொடர்ந்தவர்தான் இந்த தோமையார். ஆனால் இந்த தோமையார் சந்தேக தோமையார் என்று மட்டுமே நம்மில் பலரால் அறியப்படுகிறார். இவர் எழுப்பிய கேள்விகள்தான் இன்று பலருக்கு நம்பிக்கையை விதைத்துள்ளது. ஆண்டவர் இயேசுவை கண்டோம் என சீடர்கள் கூறிய போது, நான் அவரை காண வேண்டும், அவரது கைகளில் உள்ள காயத்தில் எனது விரலை விட்டு பார்க்க வேண்டும், அப்போதுதான் நான் ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்பதை நம்புவேன் என கூறியவர். இயேசு அவரின் முன்பாக வந்து நின்று, இதோ குத்தி திறக்கப்பட்ட எனது விழா, இதோ ஆணி துளைத்த எனது கைகள், நீ உன் விரலை விட்டு பார் என்று கூறிய போது, என் ஆண்டவரே என் தேவனே என்று முதல் முறையாக அறிக்கையிட்டவர் இந்த தோமையார். கண்டு விசுவசிப்பவரை விட காணாமல் விசுவசிப்போர் பேறு பெற்றோர் என இயேசு கூற, அவ்வார்த்தைகளின் அடிப்படையில் தன் வாழ்வை தன் வாழ்நாள் முழுவதுமாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பலருக்கு அறிவித்து பலரை இயேசுவின் பால் திருப்பியவர் இந்த தோமையார். இந்த தோமையார் தன் வாழ்நாள் முழுவதையுமே இந்த இயேசுவுக்காக அர்ப்பணித்து தன் உயிரையும் தியாகம் செய்தார். இவரை நினைவு கூறுகின்ற இந்த நல்ல நாளில் நாமும் இவரை போல ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக வாழ, அவரை நம்பி அனைத்து காரியங்களையும் முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக இவ்வுலக வாழ்வில் நமது பயணத்தை அமைத்து கொள்ள இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம்.